சட்னி, கீரை பொரியல், பாசிப்பருப்பு போட்டு பொரியல். அது ஒரு வித்தியாசமாக. என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை. அது வெயில் காலத்துக்கு கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கும், இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிருக்கு. அது வதக்க புடலங்காய் வதக்கி ரெண்டுக்குமே தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தயிர் வேற ஒன்றும் இன்னைக்கு செய்யல. ரசம்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு வைக்கல. நிலக்கடலை சட்னியை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே. அது துவையல் மாதிரி அரைக்கணும். நான் கொஞ்சம் தலை தலைன்னு செஞ்சேன். ம், சொல்லுங்க. இது நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய், வரமிளகாய், புளி, பூண்டு ரெண்டையும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வதக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குழிப்பணியார கரண்டி மாதிரி இல்லாட்டி கத்தியில் வந்து அதை குத்தி அனலில் அப்படியே காட்டினோம்னா நல்லா வெந்துடும். அது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் அதுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கெட்டியமாக எடுத்து வச்சுக்கணும். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். இட்லி தோசைக்கு இது மாதிரி கொஞ்சம் தலை தலைன்னு அரைச்சி இன்னும் கூட தண்ணி ஊற்றி தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மணத்தக்காளி வெயிலுக்காக பொன்னாங்கண்ணி கீரை இன்னைக்கு செஞ்சிருக்கோம். பொருளாங்கா பொரியல் தயிர். பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுங்க. பொன்னாங்கண்ணி கீரைக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கீரை பாசிப்பருப்பியா இல்லை பொன்னாங்கண்ணியா கீரையா? பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தோம். சாலட் மாதிரி சும்மாவே கூட அந்த பாசிப்பருப்பை சாப்பிடுவாங்க. அதனால் அது அரை பேக்காடு இருந்தால் கூட, கீரை வேகிற அளவுக்கு வெந்தால் கூட நல்லாயிருக்கும். அது ஆனால் ஊற மட்டும் வச்சிருந்தோம் கொஞ்சம், அந்த கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீரை அஞ்சு நல்லா ஒரு ரெண்டு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு முதல்ல கழுவிட்டு அப்புறம் திரும்பவும் அதை எடுத்து ஒன்று ரெண்டா, ஒரு சிலர் முழுசாகவும் போடலாம், ஒரு சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், வரமிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்றும் வரமிளகாய் ஒன்றும் போட்டுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதெல்லாம் தாளிச்சிட்டு அந்த பருப்பையும் கீரையும் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை வெக்காடு வெந்ததுக்கு அப்புறமேல கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறி இறக்க போகிற சமயத்தில் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோதான், கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொன்னாங்கண்ணி ஒரு மண் வாசம் கூட இருக்கவே இருக்காது. இது மாதிரி செஞ்சுக்கணும்னா கொள்ளங்காய் பொரியல் சாதாரணமாக கொள்ளங்காயை அரிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பச பசஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு புடலங்காயை அப்படியே ஒரு பச பசஞ்சிட்டு அதில் போட்டு கொஞ்சமாக மிளகம், ஒன்று பச்சை மிளகாய் அரிஞ்சு போடுறதா இருந்தால் போடலாம், இல்லாட்டி மிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டு கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை. பிஞ்சு புடலங்காயாக இருந்ததுன்னா தேங்காய் துருவி கடைசியில் இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். தயிர் நல்லா கெட்டி தயிர். இப்போ இந்த மாதிரி இந்த சட்னி போட்டு சாப்பிடாதவங்க, பிடிக்காதவங்களுக்கு கருவேப்பிலை பொடி செஞ்சுருக்குது. உங்கள் காட்டு கருவேப்பிலையில பொடி செஞ்சிருக்காங்க. முருங்கைக்கீரையும் கொஞ்சம் கலந்துருக்கேன் இதில். ம், சொல்லுங்க. இதை சொல்லுங்கள். இதுக்கு ஒரு ஒரு கப்பு முருங்கைக்கீரை புழு, அதை முருங்கைக்கீரை ஆஞ்சு நல்லா நிழல்லையே உணர்த்திக்கணும். கழுவிட்டு அந்த இதை இலையை கழுவிட்டு நல்லா இலையிலையே இது நிழல்லையே ஒரு காட்டன் துணியை எடுத்து போட்டு அதில் உணர்த்திடணும். அப்புறம் கருவேப்பிலை அரை கப்பு, அதையும் கழுவிட்டு நல்லல்லையே உணர்த்திடணும். அந்த ரொம்ப நேரம் வச்சுருந்தெல்லாம் கருவேப்பிலையை போடக்கூடாது. உடனே அன்னைக்கே செய்யணும். அப்போ தான் கருவேப்பிலை கருகாமல் இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அந்த பச்சை நேரம் மாறாமல் இருக்கும். ரெண்டையும் நல்லா ஒரு மூணு நாள் வச்சோம்னா நல்லா கலகலன்னு காஞ்சிடும். அதுக்கப்புறமேல அதை எடுத்து வச்சுக்கிட்டு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, மிளகாய், பூண்டு, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். இந்த பொடியையும் இந்த கருவேப்பிலையையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சு சும்மா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே புறபுறன்னு ஆகிடும். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரையும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சாதத்துக்கு வேணுங்கிறப்ப
போட்டு எண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய், நல்லெண்ணெய் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். இதை அப்பப்போ எப்பப்போ முருங்கீரை கிடைக்குதோ அப்பப்போ செஞ்சுக்கலாம். இது வெறும் நம்ம கருவேப்பிலை பொடி மட்டும் வேணும்னா முருங்கீரையை நிறுத்திட்டு கருவேப்பிலை மட்டும் கூட கூப்பிட்டு செஞ்சுக்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எண்ணெய் எது குடிச்சிருக்கீங்க? எண்ணெய் இது பொடி போட்டு, இதுக்கும் இந்த துவையலுக்கும் போட்டு எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டு. என்ன நல்லெண்ணெய்? இதையும் நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய், இதையும் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா நல்லது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, அதுக்காக சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு லஞ்ச் மீன் என்னங்கிறது சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.